தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்குதல் காரணமாக தற்பொழுது வரை 260 பேர் பலியாகி உள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் 1000 பேர் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. சீனாவில் வூஹான் நகரத்தில் உள்ள விலங்குகள் சந்தையில் இருந்து மிருகங்கள் மூலம் இந்த கொரோனா வைரஸ் மனிதர்களுக்கு பரவி இருப்பது கண்டறியப்பட்டது. இதனை அடுத்து தொடர்ந்து இந்த வைரஸானது காட்டுத்தீ போல உலகம் முழுவதும் பரவி வருகின்றது. தற்பொழுது வரை கொரோனா வைரஸ் மூலம் ஏற்பட்ட நிமோனியா காய்ச்சல் காரணமாக 250 மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளனர் என சீன அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளது. மேலும் இந்த வைரஸினை கட்டுப்படுத்த தேவையான மருந்துகளை உருவாக்கும் முயற்சியிலும் உலக நாடுகள் ஈடுபட்டு உள்ளன. இருப்பினும் சரியான மருந்து இன்னும் உருவாக்கப்படவில்லை என்பதால் கண்டிப்பாக இந்த வைரஸ் காரணமாக ஏற்பட்டுள்ள இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. மேலும் சுகாதார அவசர நிலையை உலக அளவில் 6வது முறையாக பிரகடனப்படுத்தியும் உள்ளது. மேலும் சீன மக்கள் யாரும் கூட்டம் கூட்டமாக சுற்ற வேண்டாம் என அந்நாட்டு அரசாங்கம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டு உள்ளது. தற்பொழுது வரை சீனாவில் 13,000 மேற்பட்டோர் இந்த கொரோனா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் அதில் 1000 பேரின் நிலைமை மிக மோசமாக இருப்பதாகவும் சீனாவினை சேர்ந்த செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த வைரஸ் தொற்று காரணமாக பலரும் இறக்கும் நிலையில் இருப்பதாகவும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி உள்ளன. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவே சீன அரசாங்கமானது 2 மருத்துவமனைகளை உருவாக்கி உள்ளது. ஒவ்வொரு மருத்துவமனையும் 1000 முதல் 2500 படுக்கை வசதிகளை கொண்டதாக இருக்கும் என கணிக்கப்பட்டு உள்ளது. இந்த மருத்துவமனையை உருவாக்கும் முயற்சியில் 2500 மேற்பட்ட ஊழியர்களும் 1000 மேற்பட்ட இயந்திரங்களும் தற்பொழுது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த வைரஸால் சீனா மட்டுமின்றி ஜப்பான், தாய்லாந்து, சிங்கப்பூர், தற்பொழுது இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ரஷ்யா என பல பெரிய உலக நாடுகள் பாதிக்கப்பட்டு உள்ளன. இதனால் இறப்பின் விகிதம் அதிகமாகும் என்று கணக்கிடப்பட்டு உள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி.